What is a machine? Sir! Sir, what is your auto? No, sir. I'm an engineer. Sir, a machine is anything that reduces human effort, sir. Can you please elaborate? Sir, எந்த ஒரு பொருள் மனுஷனோட நேரத்தை மிச்சப்படுத்தி வேலையை சுலபமாக்குதோ அது மிஷின் சார். இப்போ நமக்கு வேர்த்துச்சுன்னா சுவிட்சை தட்டுறோம், காத்து வருது, ஃபேன் மிஷின் சார். ஊரில் இருக்கிற ஃப்ரெண்டோட உடனே பேசணும்னா ஃபோன் மிஷின் சார். நம்மளை சுற்றி எல்லாமே மிஷின் சார். பேனா நெப்லேருந்து பேண்ட்டு ஜிப்பு வரைக்கும் எல்லாமே மிஷின் சார். ஒரு செகண்டா, ஒரு செகண்டா, அப் டவுன், அப் டவுன், அப் டவுன். டெப்ரஷன் என்ன சார்? அதுதான் சார் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதுதான் எக்ஸாம் எழுத போறியா? இது என்ன மிஷினா? அப் டவுன், அப் டவுன். இடியட். எனிபடி எல்ஸ் சார்? எஸ் சார். மிஷின்ஸ் ஆர் எனி காம்பினேஷன் ஆஃப் பாடி சோ கனெக்டட் தட் தி ரிலேட்டிவ் மோஷன்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரைன்ட் and by means of which force and motion may be transmitted and modified. As a screw and its nut are a lever arranged to turn about a forearm or a pulley, about its pivot, etc. Especially a construction more or less complex, consisting of a combination of moving parts or simple mechanical elements such as wheels, levers, cams, etc. Very good. Perfect. Thank you, sir. Please sit down. Thank you. இதத்தான் சார் நானும் சொன்னேன். எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி. எளிமையா படிக்கணும்னா ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல போய் சேர்ந்துக்க. ஆனா சார், நம்ம என்ன படிக்கிறோம்ன்றது புரியணும்ல சார். சும்மா புக்ல இருக்கிற டெஃபினேஷனை கூட்டுத்தனமா மனப்பாடம் பண்றது இல்ல என்ன சார் பிரச்சனை? ஓ, இந்த புக்ஸோட புத்திசாலியோ சார். நான் எக்ஸாம்ல நீ பாஸ் ஆகணும்னா இதைத்தான் எழுதி ஆகணும். இல்ல சார், நான் என்ன சொல்ல கேட்டா ஏன் எளிமையா சொல்லணும்னா வெளியே போ. The machine is a combination of various elements or links used to transform other form of energy. Hey, ye ulla varre sir? Maranduta sir. Eda maranduta? Instruments that record, analyze, summarize, organize, debate and explain informations that are illustrated, non-illustrated, hardbound, paperbound, jacketed, non-jacketed, with forward introduction, table of contents index, that are intended for the enlightenment, understanding, enrichment, enhancement and the education of the human brain through the sensory route of vision, sometimes touch. புக்கு சார், புக்கு, புக்கு, புக்குக்கு புக்கில் இருக்கிற டெஃபினேஷன் சார். புக்ஸை மறந்துட்டேன், அதான் எடுக்கணும். புரியுற மாதிரி முதலே சொல்றதுக்கு என்ன? அதைத்தான் சார் முதலே ட்ரை பண்ணேன். உங்களுக்கு தான் எதையுமே எளிமையாக சொன்னால் பிடிக்காத. அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்னா அது பாரி தான். எப்பவும் கிளாஸுக்கு வெளியே தான் இருப்பான். அவன் கேட்குற கேள்வி எந்த ப்ரொஃபஸருக்கும் பிடிக்காது, உடனே வெளில அனுப்பிடுவாங்க. அவனும் அழட்டிக்காம போய் செகண்ட் இயர் தேர்ட் இயர் கிளாஸ்ல போய் உட்காந்து